கிருமிநாசினி இல்லாமல் எந்த பொருளையும் தொடாமல் வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் முகக்கவசம் இல்லாமல் வரக்கூடாது. அதை தாண்டி ஒரு கேள்வியை கேளுங்கள், தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை கட்டாயமாக வியாபாரிகள் கேட்கப்பட்டு தமிழகத்தில் கொரோனா தொற்று இல்லை என்று சொல்ல உருவாக்கக்கூடிய வகையில் தமிழகம் முழுவதும் வியாபாரிகளும் பொதுமக்களும் இணைந்து கைகோர்த்து கொண்டு அரசுக்கு துணை நின்றால் மட்டும்தான் ஒட்டுமொத்த கொரோனாவை விலக்கிக் கொண்டு அனைவரும் கடை திறப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு வணிக சுடை பேரமைப்பு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தெளிவாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுவரை கடையை சீல் வைத்ததை நேற்று கூட சென்னை பள்ளிக்கரணையில ஒரு தாசில்தார் லேடி வந்து கடையை சீல் வச்சுட்டாங்க. உடனடியாக தகவல் தரப்பட்டு கடை திறக்கப்பட்டது. அதே வேளையில் அதுபோன்ற அதிகாரிகளை கண்டிப்பதற்கு தமிழக அரசு இடத்திலே முறையிட்டிருக்கிறோம். எந்த வியாபாரிகளும் எங்கேயாவது கடைகளை அத்துமீறி சீல் வைத்தார் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடை டோர் திறந்திருக்கும், டெலிவரி செய்யலாம், அங்கே வியாபாரம் செய்தால் சீல் வைப்பார்கள், இதை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி நீங்கள் தவறே செய்யாத பட்சத்தில் கடைகளை சீல் வைத்தால் எந்த வியாபாரியும் பேரமைப்போடு தொடர்பு கொண்டால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பது தயாராக இருக்கிறோம். பல்வேறு உதாரணங்களால் சொல்ல முடியும். சென்னையிலும் சரி தமிழகத்திலும் சரி பல கடைகள் சீல் வைக்கப்பட்டு நியாயத்துக்கு புறமாக சீல் வைக்கப்பட்ட கடையில் ஏன் அதை தாண்டி அவதாரம் பெறப்பட்ட தொகையும் கூட அதிகாரிகளே திருப்பி செலுத்தியிருக்கிறார்கள் பேரமைப்பு நடவடிக்கையின் மூலமாக என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நாங்கள் கடந்த அரசு இடத்துல கேட்டிருக்கிறோம், இந்த அரசுகிட்டையும் பேசியிருக்கிறோம். அவர்கள் ஒரு 20 நாள் போகட்டுன்னா ஆட்சிக்கு இவங்க சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்து 1 மாத காலம் ஆயிருக்கிறது. இவங்க எந்த நிர்வாகத்திலே அமரலுங்கிறாங்க. நாங்க கொரோனா பேரிடர் வேலை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய கோரிக்கைகளை நாங்க பரிசீலனையில் வச்சிருக்கிறோம். கட்டாயமாக உதவி செய்வோம் என்பதை வாக்குறுதியை தந்திருக்கிறாங்க. எழுத்துப்பூர்வமாக வெற்றி தருவதற்கு பேரமைப்பு தொடர்ந்து முயற்சியும் பாடுபடும். எங்கிட்ட பாரபட்சம் இல்லை, யார் ஆட்சியில் இருப்பார் என்பது எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்தவரையில வியாபாரிகள் நலன் சார்ந்து தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஒருமித்த குரலோடு போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, அதாவது உள்ளாட்சி கடை இல்ல, ஒரு மாவட்டத்துல இப்ப சீல் 2 நாளைக்கு சீல் வைத்தாங்க, அதே நான் சுட்டி காமிச்சு சீல் வைப்பு நடவடிக்கை இருக்க கூடாது. இதை 6 மாத வாடகை தள்ளுபடி செய்வதற்கு பேரமைப்புடைய தலைமை நிர்வாக கூட்டம் கூறுகிறது 2 தினங்களில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திலே பல்வேறு சலுகைகள் கேட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டு முதல்வரை சந்தித்து முறையிட இருக்கிறோம். கட்டாயம் வியாபாரிகளுக்கு பல்வேறு சலுகைகளை இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அது வாங்கி தருவதற்கு பேரமைப்பும் உறுதியாக இருக்கிறது. கட்டாயமாக கேட்டிருக்கோம். மாண்புமிகு நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சர் இடத்துல கோரிக்கை மனு அனுப்பப்பட்டிருக்கிறது. மாநில நிதியமைச்சர் இடத்திலையும் கொடுத்து அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்களை 2 முறை நேரடியாக சந்தித்து அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் அழுத்தம் தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். இது மத்திய அரசு 6 மாத காலங்கள் இஎம்ஐ கட்டுவதற்கு கால அவகாசம் வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறோம். வட்டி விகிதத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதையும் பேரமைப்பு கேட்டிருக்கிறோம். விடியகால 5 மணி போடப்பட்ட தடுப்பூசி அடுத்த நாள் காலையில் வெறும் 5 பேர் தான் போட்டிருந்தாங்க. நடந்த உண்மை. இதன் பிறகுதான் அதை ஒரு முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, வரைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டும்தான் மார்க்கெட்டுக்குள்ள வரணுங்கிறத இப்போ விதி அமைச்சிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் நீங்கள் சொன்னது போல தேவைக்கு ஏற்ப ஊசி வந்தவுடன் அதையும் பேரமைப்பு நிர்வாகிகள் கையில் எடுப்பார்கள். நன்றாக தெரியும் குற்றச்சாட்டு சொல்லணும் என்பது ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களை எப்பவுமே திருத்த முடியாது. குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது போன்று குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது அதுல இருந்து நல்லதுக்காக நாங்கள் போராட தயாரா இருக்கோம். Thanks for watching. Subscribe our channel, press bell button for update videos, like and comment our videos.